நம்முடைய தமிழர்கள் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வாழ முடியாத காரணத்தால் அங்கு வாழ்கின்றார்கள். அதே போல வடமாநிலத்துக்காரர்களும் இங்கு வந்து வாழ்கின்றார்கள். வேற எந்த விஷயமும் இல்லை. வறுமையின் காரணமாக வாழ்கின்றார்கள். நாம் இங்கு அவர்களை விமர்சனம் பண்ணும்போது நம்முடைய உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அச்சமும் பயம் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சற்று பொறுப்புடன் செயல்பட வேண்டும். மற்ற நம்முடைய தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எது போன்ற அச்சம் ஏற்படும் என்ற சிந்தனையில் செயல்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் நாம் பேசிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பதால், நாளை அங்கு வெளி உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய தமிழர்களை யாராவது கொன்று குவித்தாலும் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் நாம் எங்கு பதில் சொல்ல முடியும்? ஆகவே தமிழர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள், தமிழ் மொழி பேசுபவர்கள், தெலுங்கு மொழி பேசுபவர்கள், மலையாளம் பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், அனைத்து மக்களும் ஒன்று கூடி வாழக்கூடிய இந்த ஒற்றுமை கண்டிப்பாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய இந்திய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மத கலவரம் ஏற்பட்டது. இது போன்ற கலவரம் ஏற்படக்கூடாது. அதன் பிறகு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது. இது போன்ற கலவரங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. இப்பொழுது தமிழகத்தில் அதே போன்று ஒரு இன ரீதியான மொழி ரீதியான ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒன்றுபட்ட வாழக்கூடிய ஒன்றுபட்டு வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி பிளவை ஏற்படுத்தி இதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு தமிழக மக்கள் கண்டிப்பாக பாடம் புகுட்டுவது மட்டுமல்ல, ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இது போன்ற விஷயங்கள் கேள்விகள் நான் முன்னோக்கி வரும்போது கடைசியில் எனக்கே சொல்லிட்டாங்க, நான் வந்து தெலுங்குன்னு சொல்லிட்டு. நான் வேலூர் மாவட்டம் குன்னுத்தூர் என்ற ஒரு கிராமம், ஆரணிக்கு பக்கத்தில், இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். அங்கே தான் என்னுடைய தந்தை வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம். எங்களுடைய குடும்ப தொழில் ஒரு பாய் தொழில். என்னுடைய தந்தையாருடைய தந்தை வந்து அவர் 8 வயசு இருக்கும்போது அவர் இறந்துட்டார். 4 பசங்க கஷ்டப்பட்டு படித்து வந்தார். எங்கள் ஃபாதர் ஒரு போஸ்ட்மேனாக இருந்தார். அப்படி வளர்ந்தார். வளர்ந்து படிப்படியாக காவல்துறைக்கு வந்தார். கடைசியில் சூப்பரண்டாக இருந்தார். இப்போ அவர் இல்லை, அது வேறு விஷயம். அப்போது நான் ஒரு தமிழ்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் தமிழ் தான் பேசுவோம். வடார்காடு மாவட்டம் வேலூருக்கு வந்த பிறகு அங்கே நிறைய உருது பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, எல்லோரும் பேசுவாங்க. எனக்கு தெலுங்கும் தெரியாது, மலையாளம் தெரியாது, உருது தெரியும். அப்போ நானே எங்கள் அத்தை தமிழில் பேசுவோம். இப்படி பேசக்கூடிய நாங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கும்போது எங்களை பார்த்து, முக்தார் தமிழர் இல்லை தெலுங்கர் என்று சொல்லும்போது அந்த வலி இப்போது உணர்ந்தேன். அப்போ இது போன்ற வலிகள் நம்முடைய தமிழக மக்கள் எத்தனை பேர் உணர்ந்திருப்பாங்க? என் கூடவே இருக்கிறாங்க, தமிழ் மொழி பேசுறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, இவங்க எல்லாமே என் கூட இருக்கிறாங்க. திடீர்னு சொல்கிறாங்க இவங்கலாம் தமிழர்கள் இல்லைன்னு. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த பிரிவினை நமக்கு எதுக்கு? எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்வது தானே வாழ்க்கை. அதுதானே வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் பொருள் அமையும். அந்த ஒரு பொருள் அர்த்தம் இல்லாமல் வாழக்கூடியது என்ன அவசியம் இருக்குது? நான் ஏன் என்னை பற்றி சொல்ல வேண்டும்னா, சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக தான் வாழ வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அப்படி இருப்பு தான் நமக்கு சிறப்பு. வந்தோரே வாழ வைக்கும் தமிழகம் சொன்னாங்க இல்லையா, அந்த பேர் இருக்கணும். ஆனால் அந்த பேருக்கு இப்போ களங்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த களங்கத்தை தூக்கி எறியணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்வது போல் அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் அரசியல்வாதிகள் பேசினாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, வெளி உலகத்தில் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் நம்மை மகிழ்ச்சியாக்கும், நம்மளை காயப்படுத்தும்.